அம்மே ஜெயலலிதா அவர்கள் அஞ்சு வருஷத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு தொகுதி கூட சுத்தி பார்த்ததே கிடையாது அப்புறம் எங்க இந்த பக்கம் வர போறாங்க அவங்க தொகுதிக்கு 2011 2014 அதுக்கு அப்புறம் இப்போ 2016ல வந்துட்டு போறாங்க நடுவுல 10 நிமிஷத்துக்காக வந்தாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்கிறதுக்கு எப்படி கீழே இறங்கி மக்கள் சந்திச்சாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கேட்டாங்களா ஒண்ணு கிடையாது வண்டில இருந்து உட்கார்ந்து குளுகுளுன்னு ஏசில கண்ணாடிக்குள்ள கீழே இறக்கல வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு நான் இருக்கேன் அவ்வளவுதான் இங்க சொந்த காசுல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு தோணல கவர்மெண்ட் சார்பாக 500 கோடி மக்கள் நிவாரணத்துக்காக கொடுத்திருக்கிறாங்க ஆனா 500 கோடி மக்களுக்கு ஆனா 1000 கோடி தன் சொந்த காசுல ஒரு தியேட்டர் வாங்குறதுக்கு வக்கு இருக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு ஆனா அந்த 1000 கோடி மக்களுக்கு கொடுத்தாங்களா இந்த அம்மா தான் வந்து உங்களுக்காக நானு உங்களால தான் நானு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் உங்களால தான் நானு அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லும்போது வெள்ளால பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் வீட்டுல உட்கார வச்சாங்க அவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்கல்ல யார அதை கூட்டிட்டு போய் என் வீட்டுல தங்கிங்கன்னு சொன்னாங்களா யாராவது நேர்ல போய் சந்திச்சு பாத்துட்டு வந்தாங்களா இன்னைக்கு எதுலயும் வளர்ச்சி கிடையாது ஒரே இடத்துல தான் வளர்ச்சி இருக்கு டாஸ்மார்க் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு 3000 கோடி மட்டும்தான் வருமானம் இருந்தது ஒரு வருஷத்துக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 30000 கோடி 3000 கோடி எங்க 30000 கோடி எங்க ஏன்னா அந்த டாஸ்மார்க் சப்ளை பண்ற சரக்கு அத்தனையும் அம்மா ஜெயலலிதாவோட கம்பெனி மிடாஸ் அதுல இருந்து போகுது அப்புறம் எப்படி காசு சம்பாதிப்பாம இருப்பாங்க இப்போ சொல்றாங்க படிப்படியாக நான் வந்து தடை கொண்டு வருவேனா படிப்படியாக தடை கொண்டு வர முடியும்னா அஞ்சு வருஷமா என்ன அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நீங்க தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தீங்களா இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுல இன்னைக்கு பூண்ட மதவுகளுக்கு கொண்டு வந்திருக்க முடியும்ல ஏன் இதே பக்கத்துல கேரளா இருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் மதுவிலக்கு அங்க இருக்கு இப்பதான் பீகார்ல கூட்டணி இருக்கு காங்கிரஸ்க்கு அங்க மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன் இங்க மட்டும் கொண்டு வர முடியல இங்க முடியாது ஏன்னா இங்க மது பூண்ட மதுவிலக்கு கொண்டு வந்தா வருமானம் போயிடும் லஞ்சம் போயிடும் நடுவில் இருக்குது கமிஷன் போயிடும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தாய்மார்களே உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க தாலிக்கு தங்கம் தரேங்கிறாங்க தாலிக்கு தங்கம் அவங்க சொந்த காசுல இருந்து குடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது உங்க அவங்க சொந்த பணத்துல இருந்து உங்களுக்கு தரல நீங்க வருமானம் வரி கட்டுறீங்க உங்க வருமானத்துக்கு வரி கட்டுறீங்க இல்ல அதுல இருந்து தான் ஒரு பக்கம் தாலிக்கு தங்கம் குடுக்கறாங்க இன்னொரு பக்கம் தெரு தெருவாக டாஸ்க் மார்க் திறந்து அதே தாலி வந்து ஆண்கள் வீட்டுல சண்டை போட்டு டாஸ்மார்க் அடிமையாயி அது எங்கேயாவது அடமானம் வச்சுட்டு இல்ல வித்துட்டு டாஸ்மார்க்ல செலவழிக்கிறாங்க சோ எப்படி காதுல பூ சுத்திட்டு இருக்காங்க இப்படி போய் அந்த காசு மறுபடியும் நமக்கு வரும் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இந்த தடவை இந்த தேர்தல்ல 2016 தேர்தல்ல அதிமுக ஆட்சிக்கும் அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு பாடம் புகட்டுமா வேண்டாமா திங்கி பண்ண அஞ்சு வருஷம் எங்கே எங்கே திங்கி பண்ண அஞ்சு வருஷம் எங்கே நாங்கள்ல புட்டிக்கிறோம் கொடை நாடு போங்கே